கபருவனுக்கும் பாண்டவனுக்கும் பத்தெட்டு நாள் பாரத போர். இந்த பாரத போரில நேற்றோடு பதினாறு நாள் சண்டை முடிந்திருக்கிறது. இன்றைக்கு பதினேழாம் நாள் சண்டை. இந்த பதினேழாம் சண்டையில ராஜகதுரகுமதாத்தின் ஆழ்வகை சேனையோடு நான் சண்டைக்கு போகணும். அதற்காகவே கோட்டை வரவழைச்சேன். இத்தனை தனிப்பட்டு வாழ்ந்து இன்று எங்களை பார்த்து நேரத்தில் சித்தங்களும் போயிருந்தே சண்டைக்கு போறேன்னு சொல்றீங்களே. அடிக்க போறீங்கதான் போவதானே. அவர் சொல்ல
பார்த்து இன்று பாண்டவரோட யுத்தம் செய்ய போ என்று எனக்கு சராதிபடம் தந்திருக்கிறார். துரியதுக்காகவே யுத்தங்களும் போறேன், தம்பியிடத்தில் யுத்தம் செய்தேன்னு சொல்றாங்க. பேச்சு கண்டு தம்பியோட தண்டபடியும் போறீங்களா? உங்களுடைய பலம் என்ன, உங்களுடைய வீரம் என்ன, உங்களுடைய விவேகம் என்ன? தீவெட்டின் அருகில் வைத்த தீபத்துக்கு தான் நினைச்சு முன்போ பாபத்தை அடிச்சரிக்கும் இந்த பாபின் குடியோடுக்கா நீங்க யுத்தம் செய்ய போறேன் தம்பியோட. ஆனா ஒன்றும் தெரியாத அப்பாவிகளாகிய தம்பியே, அவங்களே எல்லாம் அனுசரிய செய்யப்படுங்க. எது என்றாலும் அதை ஆதரிக்க முடியவங்க. ஆனா துயின் தேடி கேட்கறத வச்சுட்டு நான் சொல்ற வார்த்தையை கேட்கல. வேண்டாம், எதிரி படகில் வருவது வேற யாருமே.
சண்டை சமர்களத்துல அது மட்டும் இல்ல பொம்பளை தாச்சு கேட்காத போன மண்பதிரும்பு கேட்டான். அன்று ராமபிரதாரனுடைய லட்சுமண பாதுகாக்க அதாவது தெய்வமே துணை இருந்து இந்திரஜித்துவும் ராவணனை மடித்தார்கள் அவங்க. அதற்கு துணை இருந்து கிருஷ்ணனே இங்க தனியா வரும்போது உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா தந்தை சமர்களத்திலே ஒரு கால் அர்ஜுனன் பானம் பட்டு நான் செத்தேன். ஆனால் மன்னா Thank you.
பெற்று விடலாம். நான் பெற்ற மகனே என்று என் தாய் என் மடிமால போட்டருவா அந்த ஒரு வேலையில என் தம்பிமார் பாண்டவர்கள் ஐவர்களும் மன்னனை கொன்றனே என்று இந்த மண் மேல புரட்டருவாங்க. அண்ணன் என் தம்பிகளுக்கு தெரிந்து விட்டான் கண்ணே பொன்னுருவி எனக்கு கோடி வரும் வாய் என்று அழைக்கிறதா கண்ணி பொண்ணு
நீ கொடுத்த இந்த பாலை பால அருந்த முடியவில்லையே. இந்த பாலை பரிமிதி வந்தால் பரிமிதி பட்டு தானாக வேண்டும். நான் சண்டைக்கு போய் அதிசீக்கிரம் வந்து விடுகிறேன். அப்படியா போ. வாயிட்டவரையே என்ன போய் என்று சொல்லிவிட்டேன். என்பதற்கு பதிலாக போய் என்று வாக்கி வந்து விட்டதே. நானும் தவறுகள் செய்துவிட்டேன். போய்வா பதனமா இரு என்று சொல்லி நீங்க தேரேறி செல்லும் பொழுது ஆகாத சகுனங்கள் ஆகிறது. இங்க பாரு மன்னா, இங்க பாரு எத்தனை சகுனங்கள் ஆகினாலும் நேரம் இல்லை. சாரதியோடு ரதிய காத்திருப்பா.